உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்துட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீகளை பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தி ஆறு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மேலே மிகப்பெரிய ஒரு ஆர்ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு தாக்குதலை ஏற்படுத்துனாங்க அதன் விளைவு இஸ்ரேலில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு இஸ்ரேல் என்ன வகையான ஒரு அட்டென்ஷனில் இருக்குது என்ன தாக்குதலை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு மற்றொரு பக்கம் காசாவுடைய பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் குழந்தைகளை குறிவைத்து மீண்டும் மீண்டும் இனப்படுகொலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்குது இன்னொரு பக்கம் பலஸ்தீன பிரிக்ஸில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு சில விஷயங்களும் இங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ அந்த செய்திகளை குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபு செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் முன்னூற்றி இருபத்தி ஆறு நாளாக எட்டியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு போருடைய வீழ்ச்சியில் இவ்வளவு நாட்களை கடந்து ஒரு போர் நடக்குது அந்த போரில் ஒரு சின்ன படை பெரிய அளவில் தாக்குப்பிடிச்சு இன்னைக்கு இஸ்ரேல் எதிர்த்து நிற்குது அப்படின்னா வரலாற்றில் இந்த இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஹமாஸ் மற்றும் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் போராளிகளை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் காரணம் இவர்கள் கையில் மிகப்பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது வல்லரசு நாடுகளுடைய பெரிய ஆயுத பலங்கள் நேரடியாக இவங்களுக்கு வருவது கிடையாது ஆனால் இன்னைக்கு தனது நாட்டையும் நிலத்தி மீட்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தில் இன்னைக்கு தொடர்ந்து போர் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஸோ அதுடைய நீட்சியாகத்தான் ஹிஸ்புல்லா நேற்றைய தினம் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துச்சு அடிப்படை காரணம் என்னன்னா ஹிஸ்புல்லாவுடைய இராணுவ படை தளபதி ஃபஹூத் ஷுக்கூர் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன் அவர் வந்து இஸ்மாயில் ஹனியா கொலை செய்யப்பட்ட அதே நாளில் தான் கொலை செய்யப்பட்டார் ஸோ அதற்கு பலிதீர்க்கும் விதமாக ஒரு எச்சரிக்கை தன்மையோடு ஒரு தாக்குதலை ஹிஸ்புல்லா நேற்றைய தினம் ஏற்படுத்துச்சு இதில் இஸ்லாம் சொன்ன விஷயங்களை ஹிஸ்புல்லா என்ன ஃபாலோ பண்ணிச்சு நீங்கள் நம்ம பார்க்கணும் தெளிவாக ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நசுருல்லா சொல்கிறாரு இஸ்லாம் காட்டி கொடுத்த அடிப்படையின் அடிப்படையில் நாங்கள் எந்த பொதுமக்களையும் குழந்தைகளையும் பெரியவர்களையும் முதியவர்களையும் கொலை செய்ய மாட்டோம் வெகுஜன மக்கள் குழுமி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எங்களுடைய ராக்கெட் வீச்னா இருக்குது அது மாறாக நாங்கள் இஸ்ரேலுடைய இரண்டு இடங்கள் அதாவது யூனிட் ஒன் எயிட் ஒன் டூ டபுள் ஜீரோ என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இது வந்து இஸ்ரேலுடைய ஆலோசனை மற்றும் இராணுவ சம்பந்தமான ரகசிய விஷயங்கள் பேசுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம் மற்றொன்று டெல்லவியில் இருக்கக்கூடிய மொசாதுடை தலைமையகம் இந்த இரண்டு இடங்களை மட்டும்தான் அங்கே டார்கெட் பண்ணுவோம் சொன்னாங்க அதே போல டார்கெட் பண்ணி அந்த இடத்தை சுக்குநூறாக உடைச்சிருக்காங்க இதில் எந்த வெகுஜன மக்களும் கொல்லப்படலை அப்படிங்கிறது தான் சிறப்பான செய்தி அப்போ இஸ்லாம் வகுத்து கொடுத்த நெறியின் அடிப்படையில் ஒரு போரை கையாளுவதில் இன்னைக்கு ஹிஸ்புல்லா தரமாக செயல்பட்டுட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இந்த அடிப்படையை இவங்க தாக்குதலை நடத்திட்டாங்க இனி அடுத்த தாக்குதல் ஹிஸ்புல்லா நடத்துமா அப்படிங்கிற கேள்விக்கு அவர்களே பதில் சொல்லியிருக்கிறாங்க இதற்கு அப்பாற்பட்ட தாக்குதலை பெரிய அளவில் பெரிய வீச்செலாம் நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் அன்றாடம் நாங்கள் செய்யக்கூடிய தாக்குதல் எங்களுடைய ப்ராஜெக்டின் அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு வெளியிட்டு ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு கலீலியா மெட்டுலா போன்ற இஸ்பு இஸ்புல்லா லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த எல்லை ஓரமான சண்டை என்பது நடந்துட்டு தான் இருக்குன்னு பார்க்க முடியுது இந்த சண்டை எதற்காகன்னு கேட்டீங்கன்னா விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் காசா மக்களை மீட்க வேண்டும் போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையாக தான் ஹிஸ்புல்லா இந்த தாக்குதலை அணி கண்டினியூவாக கண்டினியூ நடத்திட்டு இருக்கு ஸோ ஹிஸ்புல்லாவை தொடர்ந்து அடுத்து ஈரானுடைய தாக்குதல் எப்போ அப்படிங்கிற கேள்வி வருது ஸோ ஈரான் அதற்கான ஆயத்தங்களை ஈடுபட்டு இருக்குது அதோடைய தாக்குதல் விரைவில் கொடுக்கப்படும் இது எதுடைய ரிவென்ஷன் கேட்டீங்கன்னா இஸ்மாயில் ஹனியாவுடைய படுகொலை இஸ்மாயில் ஹனியாவை எங்களுடைய நாட்டுக்கு விருதினராக வந்த இஸ்மாயில் ஹனியா ஹசுடி மூத்த தலைவரை அமைதிக்கான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தவரை நீங்கள் கொலை செஞ்சுட்டீங்க ஸோ அதோடைய ரிவெஞ்ச் தான் எங்களுடைய தாக்குதல்னு சொல்லிட்டு ஈரான் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராக இருக்கு அதற்கடுத்து ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் இவர்களுடைய தாக்குதல் என்பது இன்னைக்கு ஒரு ஆயத்தமான சூழலில் இருக்கு பிரம்மாண்டமான ஒரு இராணுவ பேரணியை கூட இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஹூதிக்கள் பெரிய லெவலில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ அடுத்தடுத்த தாக்குதல் இவர்கள் எல்லாரும் எதை டார்கெட் பண்றாங்கன்னா டெல்லவியூ அஸ்கலான் எலைட் போன்ற தொழில் நகரங்களை குறிப்பாக டெல்லவி நகரத்தை டார்கெட் பண்ணி தான் இந்த அனைத்து போராளி குழுக்களும் அடிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இந்த பக்கம் வருவோம் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு இன்னைக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய வார்த்தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு சொல்றாரு நிச்சயமாக எங்களுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய சூழல் அமைஞ்சிருச்சு நிச்சயமாக இதற்கு பதிலாக இஸ்புல்லாவுடைய தலைவர்கள் அவருடைய சொத்துக்கள் மற்றும் அவருடைய செயல்பாடுகள் திறன்கள் இது எல்லாத்தையும் முடக்கி அழிக்கும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் இஸ்புல்லாவுக்கு ரிவெஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிட்டோம் நிச்சயமாக அதற்கான எதிர்வனின் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேல் தரப்பில் வந்து இன்னைக்கு முன் வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த தான் இதே இஸ்ரேல் ஐடிஎஃப் உடைய மூத்த தலைவர் சொல்கிறாரு எடியோத் அகர்னோத் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைக்கு இந்த செய்தியை கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேல் இந்த பொருளை எதுவுமே சாதிக்கலை சொல்லப்போனால் ஆரம்ப நிலையில் தான் வந்து நிற்குது மீண்டும் அதே இடத்துல அதே ஒரு செக் பாயிண்ட்டில் அதே ஒரு புள்ளியில் வந்து நிற்குது எதுவுமே வெற்றி பெறாமல் எதுவுமே ஜெயிக்க முடியாமல் எதுவுமே சாதிக்காமல் வந்து நிற்கிது ஸோ இந்த புள்ளி மீண்டும் பழைய நிலையிலிருந்து எடுக்கப்படும் அது இஸ்ரேலுக்கு அழிவு மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஒரு மூத்த இராணுவ தளபதியை முன் வச்சிருக்கான்னு பார்க்க முடியுது ஸோ அப்போ இஸ்ரேல் இன்னைக்கு பின்னடைஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய மூத்த இராணுவ தளபதிகள் வழியாக இந்த செய்தியை நம்மளால் கேட்க முடியும் ஸோ இந்த சூழலில் தான் இஸ்ரேல் தாக்கு தாக்குப்பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் அமெரிக்கா தான் அமெரிக்காவுடைய உதவி இல்லையாட்டி இஸ்ரேல் போரே செய்யாது இப்போ ஈரானுடைய தாக்குதல் நடந்துருச்சு அப்படின்னா ஈரானுக்கு பதில் தாக்குதல் கொடுக்கணும்னா இஸ்ரேல் தனிப்பட்ட முறையாக செயல்பட முடியாது அமெரிக்காவோட உதவி கண்டிப்பாக வேணும் அமெரிக்கா கழட்டி விட்டுருச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஸோ அத்தகைய அமெரிக்கா இவ்வளோ நாட்கள் எவ்வளோ உதவி செஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது டன் ஐம்பது டன் வெடிமருந்துகள் துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்கள் தளவாடங்கள்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கு இது மட்டும் செய்யலை அது செய்த மிகப்பெரிய பாதகத்தினால் இந்த இஸ்ரேல் காசாவுடைய பகுதியில் ஐநூறு ஐநூறு சிறப்பு மருத்துவமனைகள் அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை இன்றைக்கி வந்து சின்ன விதமாக அழிச்சு காட்டியிருக்குது அதே போல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் இது இல்லாமல் இன்றைக்கி அந்த மக்கள்லாம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி காசாவுடைய நிலைமை இவர்கள் தாக்குதல் நடத்தலையாட்டியும் அங்கே நோய் தொற்று பரவலாக இருக்கிறனால போலியோ தாக்குதல் அதிகமாக இருக்கிறனால சரும தொற்று நோய்கள் அதிகமாக இருக்கிறனால நீர்கள் அங்கே அதிகமாக செல்கிறனால அந்த மக்கள் நோய்பட்டி இருக்கக்கூடிய ஒரு காட்சி என்பது அதிகமாக அங்கே இருக்கு மறுபக்கம் வெஸ்ட் பேங்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டு பேங்கில் பல இடங்கள் குறிப்பாக துல்கரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இஸ்ரேல் துருப்பு பல தாக்குதலை ஏற்படுத்தி இருக்குது அதே போலதான் என் பக்கத்தில் வாடி அல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய கிராமத்து பக்கத்தில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு ஸோ இந்த தாக்குதலில் மூன்று நபர்கள் இறந்திருக்கிறாங்க மேலும் போராளி குழுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் இவர் பேர் கலீல் இவரும் இறந்திருக்கிறார் இவருடைய ஜனாசா தொலகை நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த ஊர்வலம் என்பது இறுதி ஊர்வலம் என்பது பல ஆயிரம் மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூழலில் நடைபெற்றது ஸோ இந்த நேற்று நடந்த அந்த தாக்குதல் அந்த தாக்குதலில் இந்த பெத்தலங்கம் பக்கத்தில் பல நபர்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க ஸோ அவர்கள் ஆம்புலன்ஸ் கை வசமே இருக்குது ஆனால் இருக்கக்கூடிய இராணுவம் ஆம்புலன்ஸில் அந்த ஜனாஜாக்களை ஏற்றிச்சல் அனுமதிக்கலை பல ஜனாஜக்கள் இருந்திருக்குது உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அதாவது இப்போ ஆம்புலன்ஸில் எடுத்து அவசர பிரிவுக்கு கொண்டு போனால் உயிர் பிழைக்கக்கூடிய சூழலில் இருந்தும் ஆம்புலன்ஸில் அனுமதிக்காதனால பல உயிர்கள் உயிர் பிழைக்கக்கூடிய சூழல் இருந்தும் போயிருக்கு அப்போ இதுவும் ஒரு வகையில் மிகப்பெரிய இனப்படுகொலை தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இந்தளவு கொடூரமாக அவருக்கும் போயிட்டு இருக்கு இதே வேலையில் தேரல் பலத்தில் நடந்த ஒரு தாக்குதலில் பல நபர்கள் இறந்திருக்காங்க இல்லை பதினைந்து வயது சிறுமி அந்த சிறுமி இருந்த இறந்த பின்னாடி இந்த சிறுமியுடைய உடல் எல்லாமே ஒரு சாக்குப்பையில் துண்டு துண்டாக போட்டு அந்த உடல்களை சாக்குப்பையிலேருந்து அவருடைய தந்தை கையில் எடுத்துகிட்டு வருவார் யோசிச்சு பாருங்களே ஒரு தந்தையாக இருந்து அந்த சூழலில் நாம் இருந்தோம்னா நமது மனம் எந்தளவு ஒலிக்கும் எவ்வளோ துன்பப்படும் அந்த விஷயத்துலேருந்து எப்படி மீள முடியாத ஒரு நிலையில் இருப்போம் அந்தளவு ஒரு கொடூர செயல்கள் தான் இன்றைக்கி அந்த உடல்கள் எல்லாமே சொல்லப்போனால் இந்த தாக்குதலில் பாதிக்கு பாதி உடல்கள் எல்லாமே முழுமையாக கிடைக்கிறது கிடையாது எல்லாமே வெட்டுப்பட்டு அல்லது துண்டாகி வெடித்து சிதறி பாகங்களாக கிடைக்குது அதை வச்சு இன்னைக்கு ஜனநாத தொழுகையை நடத்தி இன்னைக்கு அடக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு காசா போன்ற இடங்களில் உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு டெலகிராமுடைய தலைவர் பவுல் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் ஸோ தொடர்ந்து இன்னைக்கு ஜனநாயகம் மனித உரிமை என்று பேசக்கூடிய மேற்குலகம் எல்லாமே இது போன்ற அத்தும அத்துமீறல்களில் ஈடுபட்டுருக்குது அஜர் பைஜான்லேருந்து நேராக இவர் ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு அந்த விமான நிலையத்தில் இறங்கக்கூடிய சமயத்திலேயே இந்த டெலகிராமுடைய தலைவர் பவுல் கைது செய்யப்படுகிறார் காரணம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் டெலகிராமை மிஸ்கைடு பண்ணிட்டீங்க தவறாக யூஸ் பண்ணிட்டீங்க தவறான வழிமுறைக்கு வகுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இப்போ பன்னிரெண்டு வழக்குகள் இவர் மேலே போடப்பட்டிருக்கு ரஷ்யா தொடர்ந்து இன்றைக்கி வந்து ஃப்ரான்ஸுக்கு அழுத்தம் கொடுத்துட்ருக்குது அவர் மேலே எந்த காயங்களும் ஏற்படக்கூடாது வழக்குகள் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி அவர்கள் விடுற மாதிரி கிடையாது பன்னிரெண்டு அந்த குற்றச்சாட்டுகள் நாங்கள் விசாரிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில் போய் நிக்குது சோ இப்போ டெலெகிராம் எந்த அளவு வந்து இன்னைக்கு தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கு இந்த போர் விஷயத்துல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் ஃபேஸ்புக்கில் கூட சில கண்டென்ட்லாம் தடை செய்யப்படுது யூடியூப்ல தடை செய்யப்படுகிறது பல கண்டென்ட்டுகள் பல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்கிறதுனா டெலகிராம் பெரிய அளவில் இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு டிக் வந்து சமீபம் அமெரிக்காவுடைய காங்கிரஸ் தடை செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குனாங்க காரணம் டிக் டாக்கும் பலஸ்தீனுடைய விடுதலை சம்பந்தமான விஷயங்கள் போர் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாமே அதே போல டெலிகிராம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஸோ இதை வந்து இன்றைக்கி முடக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையை தான் செஞ்சிகிட்ருக்கிறாங்க ஸோ இதே விஷயம் இந்தியாவிலையும் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இந்தியாவில் டெல டெலகிராம் தடை செய்யப்படுவாங்கிற கேள்வி வருது டெலகிராம் நிறுவனத்திற்கான விசாரணை வந்து இந்திய அன்னைக்கு வச்சிருக்கு ஸோ டெலகிராம்மை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் அதற்கான நிறுவன அலுவலகங்கள் இருக்கிற மாதிரி தெரியல தலைவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்களான் தெரியல ஸோ இந்தியாவில் ரன்னாகுது தவிர பெரிய ஆஃபீஸ் லெவலில் பெரிய ஸ்ட்ரக்சரில் வந்து டெலகிராம் இந்தியாவில் இருக்கான்னு தெரியலை ஸோ நீ வரக்கூடிய நாட்களில் தான் விசாரணையில் தெரியும் ஒருவேளை டெலகிராம் தடை செய்யப்படக்கூடிய சூழல் டிக்டாக் போல் வந்துச்சுன்னா டெலகிராம் மூலம் இன்றைக்கி வந்து பொது பொது விஷயங்கள் மற்றும் இந்த போர் சம்பந்தமான விஷயங்கள் வருவது என்பது தடைபெற்றோம் அப்படிங்கிறதான் எதிர்த்தியாக நம்மளால இங்கே பார்க்க முடியுது மறுபக்கம் இங்கே ஃபஸஸ்தீன் இஸ்ரேல் போர் போயிட்டு இருக்கக்கூடிய அதே வேலையில் உக்ரைன் ரஷ்யா போர் இரண்டு வருடங்களாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சமயத்தில் இந்த இரண்டு நாட்களாக இந்த போருடைய தன்மை ரொம்ப உக்கரமாக இருக்குன்னு சொல்லலாம் காரணம் இருபத்தி ஐந்து ட்ரோன்களை உக்ரைன் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் ரஷ்யாக்குள்ளே அனுப்பியிருக்கு ஸோ ரஷ்யாவில் வந்து மிகப்பெரிய ஒரு அடுக்குமாடி ஒரு குடியிருப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு அடுக்குமாடிகள் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு இதில் ஒரு பெண் இறந்துருக்காங்கங்கிற செய்தி வருது ஆனால் ரஷ்யா தரப்பில் சொல்லப்படுது இந்த தாக்குதலில் உயிர் சேதங்கள் ஏற்படலை அதே போல் அது வந்து பில்டிங் நெருங்கக்கூடிய சமயத்தில் வெடிக்க வச்சுருவோம் அந்த காட்சிகள் தான் நாங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு ஸோ இதை வந்து ட்வின் டவர் இடிச்சாங்க அமெரிக்காவுடைய டவர் ட்வின் டவர் தாக்குதல் இருக்கிற இரட்டை தாக்குதல் ஸோ அதோடு ஒப்பீடு செய்யப்பட்டு இன்றைக்கி அது போல ஒரு செயல் வந்து இன்னைக்கு உக்ரைன் வந்து ரஷ்யா நடத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் ரஷ்யா இதற்கு வெறுப்பு தெரிவிச்சிருக்கு எந்த விதத்திலும் அது வந்து பில்டிங் உள்ளே போய் மக்களை கொலை செய்யலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது அதே வேலையில் ரஷ்யா வந்து உக்ரைனை தாக்கியிருக்கு உக்ரைனில் கிட்டத்தட்ட இருபது இடங்களை செலக்ட் பண்ணி தாக்கியிருக்குது இதில் இருநூறு ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது குறிப்பாக இன்றைய தேதியில் ஒரு நாற்பது இடங்கள் நாற்பது மின்சார அமைப்பு செக்டாரை எல்லாத்தையும் உடச்சி சின்ன ஸோ இன்னைக்கு உக்ரைனுடைய பல பகுதிகள் எல்லாமே இருள் சூழ்ந்த நிலையில காணப்படுது ஐந்து மாகாணங்கள் இருள் சூழ்ந்த நிலையில் காணப்படுது எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டிவி சேனல்ல நியூஸ் வாசி வாச்சுட்டு இருக்கிறாங்க திடீர்னு கரண்ட் போயிருது பொதுவாக நீங்கள் பாருங்களா ஒரு நியூஸ் சேனல் எதாக இருக்கட்டும் ஒரு ஜென்ரேட்டுங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கும்ல ஸோ அந்த ஜென்ரேட்டர் கூட கரண்ட் இல்லாத சிச்சுவேஷன் தான் நீங்கள் உக்ரைனில் நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் அந்தளவு இந்த எலக்ட்ரிசிட்டி செக்டாரை முற்று முழுதுமாக ரஷ்யா டெமாலிஷ் பண்ணி அழிச்சிருக்குங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இது மட்டும் கிடையாது கிவி அதாவது உக்ரைனுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய கிவியிலிருந்து வட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு அணை நீர்த்தேக்கம் இந்த நீர் தேக்கத்தின் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க ஸோ இது ஒருவேளை வேலை உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே நேராக உக்ரைனுடைய தலைநகரமாக இருக்கிற அந்த கிவியை நோக்கி வரும் அது பெரிய அழிவு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு செய்திகளை வண்ணம் இருக்குது ஸோ இன்றைக்கி உக்ரைன் எந்தளவு தாக்குதல் நடத்துகிறதோ அதோட பன்மடங்கு அதிகமாக ரஷ்யாவும் தாக்குதலை திருப்பி கொடுத்துட்ருக்கு ஆனால் உக்ரைன் இந்த விஷயத்தில் மேற்குலகத்தை இருக்குது நேட்டோவை நம்பி இருக்குது நேட்டோட ஒரு உருப்பு நாடாக மாறணும் மேற்குலகம் ஃப்ரான்ஸு பிரிட்டன் போன்ற நாடுகளுடைய உதவியோட தான் நம்ம என்ன பண்ணணும் ரஷ்யாவை அழிக்கணும் ஒன்றும் இல்லாமல் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைக்கி வந்து உக்ரைன் தலை தலைவர் ஜெலன்ஸ்கி செயல்பட்டு இருக்கார் ஸோ ஜெலன்ஸ்கின்னு பின்னாடி ஒரு விஷயம் நினைவுக்கு வருது நேற்றைய தினம் இந்த செய்தி பார்க்க முடிஞ்சிச்சு பாகிஸ்தானுடைய வான்வழியில் மோடி அவர்கள் பயணித்திட்டாரு இது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்திகள் பார்க்க முடிஞ்சிச்சு சோ அத தீவிரமா வாசிக்க கூடிய நாற்பத்தைந்து நிமிடங்கள் வந்து பாகிஸ்தானுடைய அந்த வான்வழியில மோடி அவருடைய விமானம் பறந்திருக்கு அப்படிங்கிற செய்தி பின்னாடி கிடைக்குது இது எங்கன்னு கேட்டீங்கன்னா இவரு சமீபமாக போலாந்து மற்றும் உக்ரைன் போயிட்டு ரிட்டர்ன் வராரு உக்ரைன்ல ஏழு மணி நேரம் தான் இருந்தாரு ஆனா அங்கே இறங்கி டிராவல் பண்ணதே கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கிறார் ரிட்டர்ன் வரும்போது பாகிஸ்தானுடைய அந்த எல்லை வழியாக வந்திருக்கிறாங்க நாற்பத்தைந்து நிமிடம் பயணிச்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது பாகிஸ்தானுடைய வானொலியை பயன்படுத்தலாமா அதற்கு ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதில் சில சிக்கல் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் ஒன்பது ஐ திங்க் சோ இந்த சமயத்து ஜெர்மனி போய் போக சமயத்தில் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அனுமதி கேட்டிருக்காங்க பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து மறுத்துருக்கு எங்களுடைய வான்மொழியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி இந்த வான்மொழியை பயன்படுத்துறதுனால சில சர்ச்சைகள் வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது ஏன்னா காலாகாலமாக இந்தியா பாகிஸ்தானே பஞ்சாயத்து தான் பாகிஸ்தான் தீவிரவாதிகுழு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிடுவான் இந்தியாவுக்கு அது ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காலகாலமாக நம்ம செய்திகள் வழியாக பார்த்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு பங்களாதேஷ்லேருந்து நேற்று இரவுலேருந்து மீண்டும் போர ஆரம்பிச்சிருச்சு மீண்டும் கலவரம் ஆரம்பிச்சிருச்சு சேகசினா பதவி விலகன பின்னாடி கூட இன்னைக்கு மீண்டும் அங்கே கலவரம் ஆரம்பிப்பது என்பது ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கும் அதுக்கு பின்னாடி அப்படிங்கிற ஒரு ஐயங்களும் கேள்விகளும் இன்னைக்கு நமக்குள்ள கொண்டு தான் இருக்கு அடுத்து அல் கஸாம் பிரிகேட்டர் ஒரு பெரிய சம்பவத்தை இன்றைய தேதியில பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா காசாவுடி ஒரு பகுதியில் இருபத்தி மூணு துருப்புக்கள் எல்லாமே ஒரு வீட்டில் பதுங்கி இருந்திருக்கிறாங்க பதுங்கி இருந்த பின்னாடி அந்த புகைப்படங்களை எடுத்து அந்த வீட்டுடைய மேப்பை டிராயிங் பண்ணி ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க ஸ்கெட்சு போட்டு இந்த காணொலியை வெளியிடுறாங்க எந்த விதத்துல தாக்கணும் அப்படிங்கிற ஒரு முன் 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 பணியை வந்து ஒரு முன் முன்கள பணியை வந்து செய்கிறாங்க செய்து அந்த அடிப்படையிலேருந்து அந்த தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க தாக்குதலில் முன்னெடுத்தது ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு இருபத்தி மூணு துருப்புகளை பல நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது அப்போ கூட்டாக ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்ட இஸ்ரேல் துருப்புகள் மேலே அல் கசாம் பிரிகேட்டர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது மறுபக்கம் இன்றைக்கி பலஸ்தீனை வந்து பிரிக்ஸில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வளர்ந்து கொண்டே இருந்துச்சு ஸோ இதுக்கு வந்து ரஷ்யா கூட பெரிய அளவில் பேசிகிட்டு இருந்துச்சு பலஸ்தீனை வந்து பிரிக்ஸ்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயத்தை இன்றைக்கி வந்து மஹமூத் அப்பாஸ் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய பத்தகு ஃபலஸ்தீன அத்தாரிட்டி இன்னைக்கு வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க கூடிய விரைவில் அதாவது பிரிக்ஸ் மாநாடு வரக்கூடிய வாரங்களில் நடைபெற போது அது முடிஞ்ச பின்னாடி அதிகாரப்பூர்வமாக ஃபலஸ்தீனை வந்து பிரிக்ஸ்க்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஒரு சூழல் என்பது போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இது அடுத்த ஒரு அண்மை செய்தி எம் நைன்டீன் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஏவுகணையை பயன்படுத்தி அல் கஸாம் பிரிகேட்ரு இன்றைய தேதியில டெல்லி ஹவியூல சில இடங்களை தாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து செய்தியும் கிடைச்சிட்டு இருக்கு மறுபக்கம் நேற்று இதே நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் அது அபு உபைதா அவர்கள் பதிவு செய்த ஒரு விஷயம் அதுக்கான ரீப்ளை எனக்கு கிடைச்சிருக்கு அபு உபைதா என்ன சொன்னார்னா அது அக்ஸா பள்ளிவாசலை இடிச்சு அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டப்போறோம் ஒரு ஜபாலயத்தை கட்டப்போறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பென்கியூர் கியூர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி சில ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு முஸ்லீம் உலக ரொம்ப வெறுப்படையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குனா ஆனால் முஸ்லீம் உலகம் வெறுப்படைஞ்சிச்சு கோவமடைஞ்சிச்சு தவிர முஸ்லீம் தலைவர்கள் அமைதியாக தான் இருந்தாங்க ஸோ இந்த நேரத்தால் தான் அபுபைதா சொன்னார் அரபு நாடுகளே இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவரே நீங்கள் அது அக்ஸா இடிக்கப்போகுது படப்போகுற சூழல் இருக்குது ஸோ அங்கே ஒரு ஜபாலயம் உருவாக்க போகிறாங்க இந்த சமயத்தில் கூட நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது நீங்கள் அதை கண்டிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவை வந்து அபுபை ஜுபைதா செய்தியாக வெளியிட்டிருந்தார் ஸோ இந்த சூழல்ல தான் இரண்டு நாட்கள் மௌனமாக இருந்துட்டு இன்றைய தேதியில் சவுதி அரேபியா இன்னைக்கு அதுக்குரிய ரீப்ளை கொடுத்துருக்கு சவுதி அரேபியா என்ன சொல்லுதுன்னா பென்கியூர் செய்யக்கூடியது தீவிரவாதத்தனம் பென்கியூர் வந்து ஒரு ஆலயத்தை அங்கே எழுப்புவது நாங்கள் தடு தடு தடுத்து நிறுத்துவோம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கு மறுபக்கம் ஃபலஸ்தீனுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய நபர் இவர் என்ன சொல்றாருன்னா அல் அக்ஸா என்பது ஒரு ரெட் லைன் இந்த ரெட் லைனை நீங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா அடுத்த தாக்குதல் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் அலக்சா மேலே கையை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கூட இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ சின்ன சின்ன நாடுகள் இப்போ தான் கொஞ்சம் கோவப்பட்டு பென்கியூருக்கான அந்த பதிலை வந்து திருப்பி கொடுத்துட்டுருக்காங்க கண்டிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டி இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து